இளந்தளிர் சேனல்ல கேவி ஹிந்தி சிலபஸ் தமிழ்ல எக்ஸ்பிளைன் பண்றோம். சப்ஸ்கிரைப் பண்ணி லேர்ன் பண்ணுங்க. ஆனதுனால யாசிகேஷன் ரொம்பவும் சோகமானதுனால அவங்க சிரிக்க வைக்கிறதுக்காக இவங்க என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க. டெஹரோ ஏக் பாத் சூஜி ஹே, ஆ இப்போ வெயிட் பண்ணி, இப்போ எனக்கு ஒரு யோசனை வந்துருச்சு அப்படின்னு சொல்லி டக்குன்னு அவங்க போகிறாங்க. வஹ் ஃபிர் சவுக்கிதார் கே சப்பர் கி ஓர் தவுடி அவர் ஹரேக் சீஸே உலட் பலட்கர். ஸோ திரும்பவும் அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த சவுக்கிதார் கி சப்பர் திரும்பவும் அந்த கேர்டேக்கர் ரூம்குள்ளே போகிறாங்க. போயிட்டு ஹரேக் சீஸ் அங்கே இருக்கிற ஒவ்வொரு பொருள்களையும் உலட் புலட்கர் தேக்கனே இல்லைகி. உலட் புலட்கர்னால் எல்லா பொருளையும் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க, வேறு ஏதாவது பொருள் கிடைக்குமா அப்படின்ற மாதிரி அவங்க திருப்பி திருப்பி பார்க்குறாங்க. ஆகிர் உசே ஏக் திபாயி சிடி மிலி ஜிசே தாமே ரஹனே பி ஜரூர் நஹீதா. ஸோ ஆகிர் அப்படின்னா கடைசியில் அவங்களுக்கு என்ன நடந்துச்சு, இப்போ எல்லா சாமானியும் உலட் பலட்கர் எல்லாத்தையும் திருப்பி திருப்பி பார்க்குறாங்க இல்லையா, அப்போ பார்க்கும்போது அவங்களுக்கு ஒரு திபாயி சிடி, திபாயி சிடினா த்ரீ பேர்ஸ் ஆஃப் இப்போ ஸ்டூல் மாதிரி இருக்கும். இப்போ இந்த பிக்சரில் பாருங்கள், இந்த மாதிரி ஒரு லேடர், இதுவும் லேடர் டைப்பு தான் பட் ஸ்டூல் மாதிரி இருக்கும். ஸோ இந்த மாதிரி த்ரீ பேர்ஸ், மூணு பேர் இருக்கிற மாதிரி ஒரு சிடி கிடைக்குது, ஒரு ஏணி அவங்களுக்கு கிடைக்குது. ஜிஸே தாமே ரஹினேபி, ஸோ இந்த மாதிரி ஸ்டூல் மாதிரி இருக்கிற அந்த லேடரில் தாமே, அதாவது ஹோல்டு பண்ணுற அவசியம் கூட கிடையாது. தாமே ரஹினேபி ஜரூரி நஹிதா வஹ் திபாயி சிடி கோ கசிப்கர் லே ஆயி தோ அப்னி சக்தி பெர் ஹைரான் ஹோனே லகி. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, இப்போ நம்ம தொத்தோச்சான் அந்த லேடரை வந்து ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. கசிட்கர் லே ஆயி ட்ராக் பண்ணி எடுத்துகிட்டு வராங்க. எடுத்துகிட்டு வரும்போது அப்பனி சக்தி பேர் ஹைரான் ஹோனே லகி. ஸோ நம்மளாக இதை எடுத்துகிட்டு வந்தோம் அப்படின்ட்டு அவங்களுடைய சக்தி மேலே அவங்களுக்கு என்ன ஆகுது, ஹைரான், அவங்களுக்கு சர்ப்ரைஸ் ஆகுது. அவங்களே வந்து சர்ப்ரைஸ் ஆகிடுவாங்க, நம்மளால் இது கூட தள்ளிட்டு வர முடியுதே பரவாயில்லையே அப்படின்ற மாதிரி அவங்க அஸ்டானிஷ் ஆகுறாங்க. ஹைரான் ஹோனே லகி திபாயி கே ஊப்பரி சிடி திஷாவும் தக் பஹுஞ்ச் ரஹிதி. இப்போ என்ன பண்ணுறாங்க, அந்த லேடரை அந்த திஷாவும் அந்த டைரக்ஷனுக்கு போகிற அந்த பிரான்ச் கிட்ட வைக்கிறாங்க. தேக்கோ அப்பட் டர்னாமத் உஸ்னே படி பெஹன் கி சி ஆவாஸ் மே கஹா யஹ் டக் மகா ஏகி நஹி. தேக்கோ அப் டர்னாமத், இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பெரிய சிஸ்டர் மாதிரி, ரொம்பவும் பெரியவங்க மாதிரி ஒரு குரல் அவங்க என்ன சொல்கிறாங்க, இப்போ நீ பயப்பட வேண்டிய அவசியமே கிடையாது. தேக்கோ அப் டர்னாமத், இப்போ நீ பயப்படாத. யஹ் டக்மகா ஏங்கி நஹி, டக்மகா ஏங்கினா தள்ளாட்டம், இது வந்து ஆடவும் ஆடாது, நீ ரொம்ப ஸ்டேபிளாக நிற்கும், நீ கண்டிப்பாக இதில் நீ பயம் இல்லாமல் ஏறலாம், பயப்படாத அப்படின்னு என்ன சொல்கிறாங்க, ரொம்பவும் ஒரு பெரிய அக்கா மாதிரி ஒரு ஒரு சத்தத்தோடு சொல்கிறாங்க நம்முடைய தொத்தோச்சான். யாசகி சானே கப்ராக்கர் திபாயி சிடி அவுர் பசினே சே தர்பதர் தொத்தோச்சான்கி ஓர் தேக்கா. ஸோ யாசகி சான் இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, கப்ராக்க ரொம்பவும் பயந்து அந்த லேடரை கையில் தொட்டுட்டு பசினே சே தர்பதர், பசினேனா ஸ்வெட் ஆகுது அவங்களுக்கு ரொம்ப, அந்த பயத்தில் வேர்வை ஊற்றி அவங்க என்ன பண்ணுறாங்க, தொத்தோச்சான்கி ஓர் தேக்கா, தொத்தோச்சானை வந்து அவங்க பார்க்குறாங்க. உஸ்னே பி காஃபி பசீனா ஆரஹாத்தா. ஸோ நம்ம தொத்தோச்சான்க்கு என்ன ஆகுது, அவங்களுக்கும் பயத்தில் ஸ்வெட் ஆகுது. உஸ்னே பேடிக்கு ஓர் தேக்கா அவுர் தப் நிச்சய் கே சாத் பாவ் உட்டாக்கர் பெஹலி சீடி பர் ரக்கா. இப்போ என்ன பண்ணுறாங்க யாசுகிச்சான்னா, பேடிக்கு ஓர் தேக்கா மரத்தை பார்க்குறாங்க. நிச்சய் கே சாத் ரொம்ப நிச்சய், நிச்சயனா ரொம்ப டிசைட் பண்ணிடுறாங்க, நம்ம கண்டிப்பாக ஏறணும் அப்படின்னு அவங்க என்ன பண்ணுறாங்க, டிசைட் பண்ணிவிட்டு பாவ் உட்டாக்கர் அவங்களுடைய கால்களை மெதுவாக தூக்கி பெஹலி சீடி பர் ரக்கா முதல் படியில் அவங்க வைக்கிறாங்க. உன் தோனோ கோ எஹ் பில்குல் பி பதா நா சலா கி கித்னா சமய் யாசுகி சான் கோ ஊப்பர் தக் சட்னே மே லகா. சூரஜ் கா தாப் உன் தோனோ பர் படா ரஹா தா பர் தோனோ கா தியான் யாசுகி சான் கே ஊப்பர் தக் பஹுஞ்ச்னே மே ரமா தா. உன் தோனோ கோ எஹ் பில்குல் பி பதா நா சலா. ஸோ அவங்க ரெண்டு பேருமே வந்து யாசுகி சானை மேலே ஏற்றணும் அப்படின்ற முயற்சியில் ஈடுபட்டிருந்தனால எவ்வளோ நேரம் ஆச்சுன்றது ரெண்டு பேருக்குமே தெரியல. சூரஜ் கா தாப், தாப் அப்படின்னா வந்து ஹீட், அதாவது சூரியனுடைய அந்த சூடானது அவங்க ரெண்டு பேர் மேலுமே படா, அதாவது ரொம்ப நேரம் ஆச்சு அப்படின்றதுக்கு சொல்ல வராங்க. உன் பர் பட் ரஹா தா பர் தோனோ கா தியான், இருந்தாலும் கூட அவங்க ரெண்டு பேருடைய கவனமானது எங்கே இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசுகி சான்கோ ஊப்பர் தக்கு பகுஞ்சினேமே ரமாதா. ஸோ யாசுகி சானை மேலே தூக்கிட்டு வரணும் அப்படின்றதுல தான் அவங்க ரெண்டு பேரோட கவனமும் இருந்தது. தொத்தோ சான் நீச்சே சே உஸ்கா ஏக் ஏக் பயர் சீடி பர் தர்னேமே மதத் கர் ரஹீதி. ஸோ தொத்தோ சான் என்ன பண்ணாங்க அப்படின்னா,
யாசகிச்சான கீழே இருந்து ஒரு ஒரு படியிலே அவங்க காலை வைக்கிறதுக்காக தர்ணேமே மத்தத் அதாவது அந்த காலை தூக்கி வைக்கிறதுக்காக அந்த ஹெல்ப்பை வந்து அவங்க பண்ணிகிட்டு இருந்தாங்க. அப்போ நீ சீர் சேவகு உஸ்கே பீச்சே ஹிஸ்ஸே கோபி ஸ்திர் கர்த்திரஹி. ஸோ இவங்க என்ன பண்ணாங்க, நம்ம தொத்தோச்சான் என்ன பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க தலை வரைக்கும் கூட அதாவது கைகள் மட்டும் ஹெல்ப் பண்ணல, அவங்க தலைகள் மூலமாக கூட அவங்க என்ன பண்ணாங்க, அவங்களுடைய கடைசி பார்ட்டை வரைக்கும் பேலன்ஸ் பண்ணுறதுக்காக இவங்க ஹெல்ப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. யாசகிச்சான் பூரி சக்திக்கே சாத் சூச் ரஹா தா அவர் ஆகிர் வகு ஊப்பர் பகுஞ்சிக்கையா. ஸோ யாசகிச்சான் என்ன பண்ணாங்க, அவங்களுடைய சக்தி மூலம் எல்லா சக்தியும் கொண்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, கஷ்டப்பட்டு ஏறி கடைசியில் அவங்க மேலே அதாவது மரத்தினுடைய மேலே வந்து சேர்ந்துடுறாங்க. ஹுரே பர் உசை அச்சானக் சாரி மெஹனத் பகார் லக்னே லகி. ஹுரே மேலே ஏறின உடனே அவங்க என்ன பண்ணுறாங்க, சந்தோஷத்தில் ஹுரே அப்படின்னு வந்து ரெண்டு பேரும் ஜோராக கத்துறாங்க. இருந்தாலும் பர் உசை அச்சானக் சாரி மெஹனத் பெகார் லக்னே லகி. பர் அச்சானக் அச்சானக்னா சடனாக அவங்களுக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, சாரி மெஹனத் இவ்வளோ ஹார்ட் ஒர்க்கும் வேஸ்ட் ஆகிடுமோ, பெகார் அப்படின்னா வேஸ்ட் ஆகிறது, வேஸ்ட் ஆகிடும்னு அவங்களுக்கு தோணுச்சு. ஏன் அப்படின்னா அந்த த்விஷாக்கா அப்படின்னு சொன்னாலே அது ஒரு பிரான்ச் ஆனது, அதாவது அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கும்னு சொன்னாலே ஒரு பிரான்ச்சு, அந்த பிரான்ச் ஆனது ஏறத்துக்கு ரொம்ப கடினமாக அவங்களுக்கு டக்குன்னு தோணுச்சு. அந்த பிரான்ச்சில் எப்படி ஏற போகிறோன்னு அவங்க மனசில் பட்டதுனால இவ்வளோ நேரம் ஏறினது வேஸ்ட் ஆகிடுச்சு அப்படின்னு அவங்களுக்கு தோணுது. தொத்தோ சாந்தோ சீடி பர்சே ஜலாக் லகா கர் திஷாவும் பர் பகுஞ்ச் கை பர் யாசுகி சான் கோ சீரி சே பேட் பர் லானே கி ஹர் கோஷிஷ் பேக்காரஹி. தொத்தோ சான் என்ன பண்ணாங்க அப்படின்னா, அந்த ஏணி மூலமாக ஏறி ஜலாக் லகா கர் ஜலாக் அப்படின்னா ஜம்ப் பண்ணி திஷாகா அந்த பெரிய பிரான்ச்சில் அந்த ஊஞ்சல் மாதிரி இருக்கிற பிரான்ச்சில் வந்து ஒரு ஜம்ப் பண்ணி ஏறி உட்காந்துட்டாங்க. பர் யாசுகி சான் கோ சீரி சே பேட் பர், ஆனால் யாசுகி சான் ஏணி மூலமாக ஒரு ஒரு ஸ்டெப்பாக ஏறி வந்தது வேஸ்ட் ஆகிடுச்சு. ஏன்னா இப்போ அந்த பிரான்ச்சில் அவங்க எப்படி ஏறி உட்கார போகிறாங்க அப்படின்றது அவங்களுக்கு ஒரு பெரிய க்வெஸ்டின் ஆயிடுச்சு. யாசுகி சான் சீடி தாமே தொத்தோ சான் கி ஓர் தாக்னே லகா. இப்போ யாசுகி சான் என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த சீடி அந்த ஏணியை கையில் பிடிச்சிக்கிட்டே தாமே அப்படின்னா கையில் பிடிக்கிறது, தொத்தோ சான் கி ஓர் தாக்னே லகா, தாக்னே அப்படின்னா ஸ்டேர் பண்ணுறது. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படி யாசுகி சான் பார்த்தீங்கன்னா, அந்த ஸ்டூலை பிடிச்சிக்கிட்டே அந்த திஷாக்கா அந்த ஊஞ்சல்கள் மேலே உட்கார்ந்து இருக்கிற நம்மளோட தொத்தோ சானை பார்க்குறாங்க. ஐயோ நான் கஷ்டப்பட்டு ஏறினதெல்லாம் வேஸ்ட் ஆகிடுச்சே அப்படின்ற மாதிரி அவங்க பார்க்குறாங்க. தொத்தோ சான் கி ருலாயி சூட்னே கோ ஹுயி, ருலாயி சூட்னே அப்படின்னா டு லீவ் த நீடில்னு அர்த்தம், அதாவது இவ்வளோ நேரம் கஷ்டப்பட்டது விடுவாள் இது ஒரு இடியம் மாதிரி. ஸோ ருலாயி சூட்னே அப்படின்னா பிடிச்ச அந்த நூலை வந்து விட்டுட்டோமே அப்படின்ற மாதிரி இதோட அர்த்தம். தொத்தோ சான் கி ருலாயி சூட்னே கோ ஹுயி. உஸ்னே சாஹா தா கி யாசுகி சான் கோ அப்னே பேட் பர் ஆமந்திரித் கர் தமாத் நயி நயி தமாம் நயி நயி சீஸும் திகாயே. ஸோ அவங்க என்ன விரும்பினாங்க அப்படின்னா, யாசுகி சானை அவங்க மரத்தில் உட்கார வச்சு ஆமந்திரித் கர் அதாவது இன்வைட் பண்ணி அவங்கள வரவழைச்சு தமாம் தமாம்னா எல்லா நயி நயி புதிய புதிய திங்ஸ் எல்லாம் காமிச்சு ரெண்டு பேரும் ஜாலியாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுன்றது அவங்களுடைய ஆசை. ஆனால் இவ்வளோ கஷ்டப்பட்டு முடியாமல் போயிடுமோ அப்படின்றோடனே அவங்க ரொம்பவும் சோகமாயிட்டாங்க. பர் வகு ரோயி நகி உசே டர் தா கி உஸ்னே ரோனே பர் யாசுகி சான் பி ரோபடேகா. ஆனால் தொத்தோ சான் வந்து அழலை, இவ்வளோ ட்ரை பண்ணியும் அவளால் கிட்ட வர முடியலையே அப்படின்றதுனால அவள் அழலை. ஏன்னா அவள் அழுதா அப்படின்னா, அதாவது தொத்தோ சான் அழுதா அப்படின்னா யாசுகி சானும் அழுதுவா, இவ்வளோ நேரம் அவள் வச்சிருந்த அந்த தைரியம் வந்து பாழாயிடும் அப்படின்றதுக்காக அவள் அழவே இல்லை. உசே டர் தா கி உஸ்னே ரோனே பர் யாசுகி சான் பி ரோபடேகா. உஸ்னே யாசுகி சான் க போலியோ சே பிச்சுக்கி அவர் அங்கடி உங்களையும் வாழ ஹாத் அப்பனே ஹாத் மே தாம்லியா. ஸோ உடனே என்ன பண்ணுறாங்க, தொத்தோ சான் போலியோ அட்டாக்கான அவளுடைய அந்த கைகள் பிச்சுக்கி அவர் அங்கிட்டி அப்படின்னா பிச்சு அண்ட் ஸ்டிங்கி ஃபிங்கர்ஸ், ஸோ அந்த ஃபிங்கர்ஸ் எல்லாம் ஒரு மாதிரியாக இருக்கும் இல்லையா, அந்த கைகளில் உங்களையோ வாழ ஹாத் அப்பனே ஹாத் மே, ஸோ அந்த கைகளில் அவள் கைகள் என்ன பண்ணிக்கிறான், தாம்லியா டைட்டாக வந்து ஹோல்ட் பண்ணிக்கிறான், நான் உனக்கு இருக்கேன் அப்படின்ற மாதிரி தைரியம் கொடுக்குற மாதிரி ஹோல்ட் பண்ணிக்கிறான். உஸ்கே குத்திக்கே ஹாத் சேவக படாத்தா உங்களையும் அம்பி நம்பி தி, அதாவது யாசுகி சானுடைய கைகள் வந்து தொத்தோச்சானோட கைகளுடைய ரொம்ப பெருசாகவும் இருக்கும். ஏன்னா இவ அவங்க வந்து ஒரு வருஷம் பெருசு இல்லையா, யாசுகி சான் வந்து இவங்களோட ஒன் இயர் பெரியவங்க. ஸோ அவங்களோட கைகளும் பெருசாக இருக்குது, உங்களியான அந்த விரல்கள் கூட பெருசாக இருக்குது. இருந்தாலும் தொத்தோச்சான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய கைகளை இவங்க கைகளில் வச்சுட்டு ஹோல்ட் பண்ணிக்கிறாங்க. தேர் தக் தொத்தோச்சான் உஸ்கா ஹாத் தாமே ரஹி. ஸோ ரொம்ப நேரம் தொத்தோச்சான் என்ன பண்ணாங்க, அவங்க கைகளில் பிடிச்சே வச்சுருந்தாங்க. தப் போலி தும் லேட் ஜாவோ மை தும் ஹே பேட் பர் கேஞ்ச்னே கி கோஷிஷ் கர்த்தீஹோம். இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, கொஞ்சம் நேரம் கழித்து தும் லேட் ஜாவோ நீ வந்து அப்படி சாஞ்ச மாதிரி படுத்துக்கோ, லேட் ஜாவோ அப்படின்னா லை டவுன் அர்த்தம், நீ அப்படி சாஞ்ச மாதிரி படுத்துக்கோ, நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா
பேட்டு பார் கீஞ்சினே கீஞ்சினேனா புல் பண்ணுறது, நான் உன்னை அப்படியே மரத்தில் இழுத்து உன்னை வந்து மேலே கொண்டு வரேன், கீஞ்சினேக்கு கோஷிஷ் கர்த்தி ஹூ, நான் அப்படியே இழுத்து உன்னை கொண்டு வரத்துக்கு முயற்சி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறான். உஸ் சமை த்விஷாக்கா பர் கடி தொத்தோ சாந்த் ஃபாரா யாசுகி சாந்த் கோ பேடு கி ஓர் கீஞ்சே அகர் கோயி படா தேக்தா தோ வஹ் ஜரூர் டர்கே மாரே சீங் கொடுத்தா. ஸோ உஸ் சமை த்விஷாக்கா, த்விஷாக்கா அந்த பெரிய பிரான்ச், ஒரு பக்கம் டைரக்ஷனில் போகிற அந்த பிரான்ச் இருக்கு இல்லையா, அந்த பெரிய பிரான்ச் பக்கம் என்ன பண்ணுறா அப்படின்னா, தொத்தோ சான் அந்த பக்கம் நிற்கிறாங்க, யாசுகி சான் வந்து மரத்துக்கு இந்த பக்கம் நிற்கிறாங்க, இந்த பிக்சரில் பார்க்குற மாதிரி இந்த பக்கம் நிற்கிறாங்க. இவங்க என்ன பண்ணுறா தொத்தோ சான் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோன்னா, யாசுகி சான் அப்படியே வந்து மரத்தை வந்து டுவர்ட்ஸ் அவங்க சைடாக இழுக்கிறாங்க. திஷாக்கா பர் கடி தொத்தோ சான் துவாரா யாசுகி சான்க்கு பேடுக்கு ஓர் கேஞ்சுதே அகர் கொய் படா தேக்தா தோ, இதை யாராவது பெரியவங்க பார்த்தாங்க அப்படின்னா கண்டிப்பாக ஜரூர் டர்க்கே மாறே சீ கொடுத்தா. ஸோ கண்டிப்பாக பயத்தில் வந்து அவங்க சத்தம் போட்டிருப்பாங்க, ஏன்னா இது வந்து ரெண்டு பேர் ஒரு ரிஸ்கான ஒரு விஷயம் பார்க்கும்போது ரெண்டு பேருமே கீழே விழுற மாதிரி இருந்திருக்கும். ஏன்னா அந்த பக்கம் அவங்க நிற்கிறாங்க மரத்தில், அவங்களுக்கும் பேலன்ஸ் கிடையாது, இந்த பக்கம் ஒரு போலியோ அட்டாக்கான குழந்தைய அந்த ஒரு சின்ன குழந்தை வந்து இழுக்கிறத பார்க்கும்போது கண்டிப்பாக பெரியவங்க பார்க்கும்போது என்ன பண்ணுவாங்க, சத்தம் போடுவாங்க. உசே வே சச்மே ஜோக்கிம் உட்டாத்தே ஹி திகாயி தேத்தே. ஸோ பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படின்னா, ஜோக்கிம் அப்படின்னா ரிஸ்க், ரொம்பவும் ஒரு டேஞ்சரான ரிஸ்க் எடுக்கிற மாதிரி தெரியும். பர் யாசுகி சான் கோ தொத்தோ சான் பர் பூரா பரோசா தா அவர் வகு குத் பி யாசுகி சான் கேலேயே பாரி கத்ரா உட்டாரஹிதி. ஆனால் யாசுகி சான்க்கு தொத்தோ சான் மேலே ரொம்பவும் பரோசா பிலீஃப், ரொம்பவும் அவங்க மேலே நம்பிக்கை இருந்துச்சு. அதாவது எப்படியாவது தொத்தோ சான் வந்து என்னை இந்த மரத்து பக்கம் இப்போ கூட்டிகிட்டு போய் நம்ம ரெண்டு பேரும் உட்காந்து பார்ப்போம் அப்படின்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருந்துச்சு. அதே மாதிரி தொத்தோ சான் எப்படி இருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யாசுகி சானுக்காக பாரி கத்ரா உடாரஹிதி அப்படின்னு ரொம்பவும் ரிஸ்க் எடுத்து அந்த டேஞ்சரை வந்து அவங்க ஃபேஸ் பண்ணாங்க. அப்படின்னே நன்ஹே நன்ஹே ஹாத்தோசே வகு பூரி தாகத்ஸே யாசுகி சான்க்கு கீஞ்சினே லகி. ஸோ அப்பனே நன்ஹே நன்ஹே தொத்தோ சான் என்ன பண்ணுறாங்க, அவங்களுடைய நன்ஹே நன்ஹே ஹாத்தோ அப்படின்னா அவங்களது ரொம்ப லிட்டில் ஃபிங்கர்ஸ்லேயே அவங்களது சின்ன சின்ன கைகள், ரொம்ப டெண்டரான அந்த கைகளில் பூரி தாகத்ஸே ரொம்பவும் அவங்களுக்கு இருக்கிற ஃபுல் பவரை கொடுத்து என்ன பண்ணுறாங்க, யாசுகி சானை வந்து புல் பண்ணுறதுக்கு ட்ரை பண்ணுறாங்க. பாதல்கா ஏக் படா டுக்கடா பீச் பீச் மே சாயா கர்க்கே உன்ஹே கடுக்கத்தி தூப்ஸே பச்சா ரஹாத்தா. ஸோ இவங்க இந்த மாதிரி கஷ்டப்படும் போது பாதல்கா ஏக் படாட்டு கூட மேகத்தினுடைய ஒரு பார்ட்டானது என்ன பண்ணுது அப்படின்னா, பீச் பீச் மே அதாவது இன் பிட்வீன் அதுவும் வந்து வந்து என்ன பண்ணுது இவங்களுக்காக நிழல் தருது. அந்த சுட்டரிக்கும் வெயில் அந்த கடுக்கத்தி தூப் அப்படின்னா வந்து ஸ்க்ராச்சிங் அந்த சன்னோட ஹீட்டு, அந்த ஹீட்டிலேருந்து இவங்களை காப்பாற்றுறதுக்காக என்ன பண்ணுது அப்பப்போ அந்த பாதல் அந்த கிளவுட்ஸான வந்து வந்து போகுது. சே பச்சா ரஹாத்தா. ஸோ இந்த இடத்துல அவங்களோட ஃப்ரெண்ட்ஷிப்போட எவ்வளோ ஒரு நம்பிக்கை சொல்கிறாங்க, அதாவது என் ஃப்ரெண்ட் இன் நீட் இஸ் எ ஃப்ரெண்ட் இன் நீட் அப்படின்ற மாதிரி அவங்க ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற நம்பிக்கையை பற்றி இந்த ரைட்டர் வந்து ரொம்ப அழகாக சொல்லியிருக்காங்க. காஃபி மெஹனத் கே பாத் தோனோ ஆம்னே சாம்னே பேடுக்கு துஷாமம் பர்த்தி. ஸோ ரொம்பவும் கஷ்டப்பட்டு என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா, கடைசியில் சக்ஸஸ்ஃபுல்லாக தொத்தோ சான் வந்து நம்மளுடைய யாசுகி சானை பேடில் வந்து மேலே கூப்பிட்டுட்டாங்க. காஃபி மெஹனத்கே பாத் அப்படின்னா ரொம்பவும் ஹார்ட் ஒர்க் பண்ணதுக்கப்புறம் ரெண்டு பேரும் எங்கே இருந்தாங்க, ஆம்னே சாம்னே அப்படின்னா ஃபேஸ் டு ஃபேஸ் ரெண்டு பேரும் எதிர் எதிர்க்க அந்த கிளையில் நிற்க ஆரம்பிச்சிட்டாங்க. பேடுக்கு துஷாகா பர்த்தி பசினே சே தர்பதர் அப்படின் பாலோங்கு செஹரே பர் சே ஹட்டாத்தே ஹுயே தொத்தோ சான்னே சம்மான் சே சுக்கு கர் கஹா மேரே பேட் பர் துமாரா ஸ்வாகத் ஹே. பசினே சே தர்பதர் அதாவது ஸ்வெட்லேருந்து அப்படியே வழிந்து ஓடி வர அந்த முகத்துலேருந்து என்ன பண்ணுறாங்க, பாலோங்கோ செஹரே பர் சே ஹட்டாத்தே அந்த முகத்தில் அந்த முடிகள் வந்து விழுது இல்லையா, அந்த முடியெல்லாம் தள்ளிட்டு என்ன பண்ணுறாங்க தொத்தோ சான் சம்மான் சே சுக்கு கர் ரொம்பவும் ஹானரோட ஒரு மரியாதையோட குனிந்து என்ன சொல்கிறாங்க, மேரே பேட் பர் துமாரா ஸ்வாகத் ஹே என்னுடைய மரத்தில் உன்னுடைய வருகையை பார்த்து நான் இருக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. யாசுகி சான் ஹால் கே சஹாரே கடா தா குச் சிச்சக்தா ஹுவா வஹு முஸ்கராயா தப் உஸ்னே பூச்சா கியா மை அந்தர் ஆசக்தா ஹூ. ஸோ யாசுகி சான் என்ன பண்ணுறாங்க, டால் கே சஹாரி அப்படின்னா அந்த பிரான்ச்சினுடைய ஹெல்ப்னால அப்படியே சாஞ்சு நிற்கிறாங்க. சஹாரே கடா தா சாஞ்சு அப்படின்னு நின்றுட்டுருக்காங்க. குச் சிச்சக்தா ஹுவா சிச்சக்தா அப்படின்னா ஒரு சின்ன ஹெசிடேஷனோட அவங்க என்ன பண்ணுறாங்க, முஸ்கராயா அவங்க ஒரு ஸ்மைல் பண்ணுறாங்க. ஸ்மைல் பண்ணிவிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, கியா மை அந்தர் ஆசக்தா ஹூ இப்போ நான் உள்ளே வரலாமா அப்படின்னு அவங்க கேட்குறாங்க. உஸ் தின் யாசுகி சான்னே துனியா கி ஏக் நயி சலக் தேக்கி ஜிசே உஸ்னே பஹலே கபி நான் தேக்கா தா. உஸ் தின் யாசுகி சான்னே ஸோ அந்த நாள் தான் யாசுகி சான் உலகத்தினுடைய நயி சலக் சலக் அப்படின்னா ஒரு கிளிம்ஸ் ஒரு புதிய முகத்தை உலகத்தினுடைய ஒரு புதிய முகத்தை வந்து அவங்க பார்க்குறாங்க.
சொல்கிறாங்க. ஜிசே உஸ்னே பஹலே கபி நா தேக்கா தா. ஸோ இந்த மாதிரி உலகத்தினுடைய இந்த பார்வை, இந்த நேச்சரை வந்து அவங்க இதுக்கு முன்னாடி அவங்க பார்த்தது கிடையாது. தோ ஏசா ஹோத்தா ஹே பேட் பர் சடனா யா சுக்கி சானே குஷ் ஹோத்தே ஹோயே. ஹா, அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஏசா ஹோத்தா ஹே பேட் பர் சடனா. ஸோ எப்படி இருந்துச்சு பார்த்தியா, மரத்து மேலே ஏறுது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க என்ன சொல்கிறாங்க, ரொம்பவும் ஒரு சந்தோஷத்தோடு யா சுக்கி சான் சொன்னாங்க. வி படி தேர் தக்கு பேட் பர் பைட்டே பைட்டே இதர் உதர் கே கப்பே லடாத்தே ரஹே. ஸோ ரொம்ப நேரம் அந்த மரத்தில் உட்காந்து அவங்க என்ன பண்ணுறாங்க, இங்கேயும் அங்கேயும் பார்த்து பார்த்து கப்பே லடாத்தி அப்படின்னா சேட் பண்ணுறாங்க, என்னமோ பேசிகிட்டே இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமாகுது தொத்தோச்சான. அவங்களும் என்ன பண்ணுறாங்க, ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்காங்க. மேரி பெஹன் அமெரிக்கா மே ஹே உஸ்னே பதாயா ஹே கி வஹா ஏக் சீஸ் ஹோத்தே ஹே டெலிவிஷன். ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, அவங்களோட அதாவது யாசுக்கி சானுடைய ஒரு சிஸ்டர் என்ன பண்ணுறாங்க, அமெரிக்காவில் இருக்கிறாங்க. அவங்க என்ன சொல்லியிருக்காங்க இவங்க கிட்ட அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே வந்து ஒரு சீஸ், சீஸ்னால் ஒரு திங், ஒரு ஒரு பொருள் இருக்கு, அந்த பொருளுடைய பேர் டெலிவிஷன். ஸோ இப்போ தான் அவங்க டெலிவிஷனை பற்றியே வந்து அவங்க தெரிஞ்சுக்கிறாங்க. தொத்தோச்சானுக்கு டெலிவிஷனை பற்றி முதல் முதலியாக சொன்னதே யாருன்னு பார்த்தீங்கன்னா யாசுகி சான் தான். யாசுகி சான் உமங் சே பரா பதா ரஹா தா. ஸோ உமங் அப்படின்னா ஒரு எக்ஸைட்மெண்ட்டோடு என்ன பண்ணுறாங்க, அவங்க சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. வஹ் கஹதி ஹே கி ஜப் வஹ் ஜப்பான் மே ஆ ஜாயேகா தோ ஹம் கர் பைட்டே பைட்டே ஹி சுமோ குஷ்தி தேக் சகேங்கே. ஸோ அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, எங்கள் சிஸ்டர் என்ன சொல்லுவாங்க, நீ ஜப்பானுக்கு வந்துட்ட அப்படின்னா நம்ம வீட்டில் உட்காந்தே சுமோ குஷ்தி வந்து பார்க்கலாம். சுமோ குஷ்தின்னு சொல்லுவாங்களே அந்த குஷ்தி வந்து வீட்டில் உட்காந்தே நம்ம பார்க்கலாம். வஹ் கஹதி ஹே கி டெலிவிஷன் ஏக் டிப்பே ஜைசா ஹோத்தே ஹே. அது மட்டும் இல்லாமல் எங்களோட சிஸ்டர் வேறு என்ன சொன்னாங்க அப்படின்னா, டெலிவிஷன் அப்படின்றது ஒரு டப்பா மாதிரி இருக்கும், நம்ம அதில் உட்காந்தே வீட்டில் உட்காந்தே நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. தோத்தோ சான் உஸ் சமய் எஹ் தோ நா சமஜ் பாயி கி யாசுகி சான் கே லியே ஜோ கஹி பி தூர் தக் சல் நஹி சக்தா தா கர் பைட்டே சீஸும் கோ தேக்லேனேக்கே கியா அர்த்து ஹோங்கே. ஸோ தொத்தோ சான்க்கு இது புரியவே இல்லை. வீட்டில் உட்காந்தப்போ யாசுகி சான் வந்து வீட்டில் உட்காந்து ரொம்ப தூரம் கூட போகாமல் வீட்டில் உட்காந்து, அதாவது ஒரு பொருள் முன்னாடி எப்படி உட்காந்து இதை பார்க்க, சும்மா குஷ்டி வீட்டில் உட்காந்து எப்படி பார்க்க முடியும் அப்படின்னு அவங்களுக்கு அது புரிய கூட இல்லை. கஹி பி தூர் தக் சல் நஹி சக்தா தா கர் பைட்டே சீஸும் கோ தேக்லேனேக்கே கியா அர்த்து ஹோங்கே. வீட்டில் உட்காந்து அந்த பொருளை உட்காந்து அந்த பொருளை பார்க்குறதுல என்ன அர்த்தம் இருக்கு, அது எப்படி பாசிபிளாக இருக்கும் அப்படின்ற மாதிரி அவங்க யோசிக்கிறாங்க. வகுத்தோ எஹி ஹி சோச்சதே ரஹி கி சுமோ பஹல்வான் கர் மே ரக்கே கிசி டிப்பே மே கைசே சமாஜாயேகே. ஸோ வேறு என்ன யோசிக்கிறாங்க அப்படின்னா, சுமோ பஹல்வான், ஸோ அந்த சுமோ பண்ணுறாங்களே அவங்க எப்படி இருப்பாங்க, ரொம்ப பெருசு பெருசாக குண்டு குண்டாக இருப்பாங்களே, அவங்க வீட்டில் இருக்க ஒரு சின்ன டப்பால எப்படி பற்றுவாங்க, ரக்கே கிசி டிப்பே மே கைசே சமாஜாயேகே உன்கா ஆகார் தோ படா ஹோத்தா ஹே. ஸோ அவங்களோட ஆகார் அப்படின்னா அவங்களோட சைஸ் ரொம்ப பெருசாக இருக்குமே, எப்படி அவங்க ஒரு சின்ன டிவி டப்பாக்குள்ளே பற்றுவாங்க அப்படின்ற மாதிரி நம்மளோட தொத்தோச்சான் யோசிக்கிறாங்க. பர் பாத் உசே படி லுபாவணி லகி. ஆனால் இந்த இந்த பேச்சு அவங்களுக்கு வந்து எப்படி இருந்துச்சுன்னா, ரொம்பவும் லுபாவணி, பிரெத் டேக்கிங், ரொம்பவும் ஒரு ஆச்சரியம் கொடுக்கறதா இருந்தது. உன் வீணோ டெலிவிஷன் கே பாரேமே கோயி நஹி ஜான்தா தா. ஸோ அந்த நாட்களில், இது இந்த கதை எழுதின அந்த நாட்களில் வந்து டெலிவிஷனை பற்றி அவ்வளோவா யாருக்குமே தெரியாது. பஹலே பஹல் யாசுகி சான்னே ஹி தொத்தோ சான்கோ உஸ்கே பாரேமே பத்தாயா தா. பஹலே பஹல்னா முதல் முதலாக யாசுகி சான் தான் தொத்தோ சானுக்கு இந்த டெலிவிஷனை பற்றி சொல்லியிருக்காங்க. பேட் மானோ கீத் கா ரஹே தே அவர் தோனோ பேஹத் குஷித்தே. ஸோ அவங்க உட்காந்து இந்த பேசிகிட்டே இருக்கும்போது பேட் மானோ அந்த மரமே வந்து பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சான். ஏன்னா எவ்வளவோ கஷ்டப்பட்டு இந்த இந்த குழந்தைய, அந்த யாசுகி சான் வந்து என்ன பண்ணுறாங்க, முதல் முறையாக வந்து இந்த உலகத்தை வேறு ஒரு பார்வையில் பார்க்குறாங்க. இதுக்கு ஃபுல் ஹெல்ப் பண்ண இந்த தொத்தோ சான், இவங்க ரெண்டு பேரும் உட்காந்து பேசும்போது எப்படி இருந்துச்சுன்னா, இந்த மரமே ஒரு பாட்டு பாடுற மாதிரி இருந்துச்சான். அந்த மாதிரி நம்ம ரைட்டர் எழுதியிருக்காங்க. பேட் மானோ கீத் கா ரஹே தே அவர் தோனோம் பேஹத் குஷித்தே. ரெண்டு பேரும் ரொம்பவும் வேகத்தம்னா ரொம்ப எக்ஸ்ட்ரீமான ஒரு சந்தோஷத்தில் இருந்தாங்க. யாசுகி சான் கேலியே பேட் பர் சென்னே கா எஹ் பெஹலா அவர் அந்திம் மௌகாத்தா. ஸோ யாசுகி சானுக்கு மரத்தில் ஏறத்துக்காக இதுதான் பெஹலா அவர் அந்திம், முதலும் கடைசியுமான ஒரு சான்ஸ். ஸோ இது யார் மூலமாக கிடச்சிது அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய ரொம்பவும் க்ளோஸான தொத்தோ சான், அவங்களுடைய ஃப்ரெண்டு மூலமாக தான் இது கிடச்சிது. ஸோ ஒரு ஃப்ரெண்ட் வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா, அவங்களுடைய க்ளோஸ் ஃப்ரெண்டினுடைய ஆசையை தீர்த்து வைக்கணும் அப்படின்றதுக்காக ரொம்பவே கஷ்டப்படுவாங்க. இதுதான் ஃப்ரெண்ட்ஷிப்பில் இருக்கிற ஒரு ஸ்பெஷாலிட்டி. ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப்போட ஸ்பெஷாலிட்டி பற்றியும், இந்த ரெண்டு சின்ன குழந்தைங்களுடைய மனோபாவத்தை பற்றியும் இந்த லெசனில் நம்ம படித்தோம். ஸோ இது ரொம்ப ஒரு அழகான லெசன் சில்ட்ரன். நீங்களும் படித்து இந்த லெசனை புரிஞ்சுட்டு என்ஜாய் பண்ணுங்கள் சில்ட்ரன். தேங்க்யூ.